நான் நினைச்சேன் இது விரல மசாஜ் பண்ற மிஷின்னு, ஆனா இப்பதான் தெரியுது அது எதுக்கு மசாஜ் பண்றதுன்னு. ஆமாமா, இதோட வேலையே வேற. கொஞ்ச நேரம் நம்ம கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் மொத்த உடம்பையும் ரொம்ப திருப்தி படுத்திடும். ஆனா இது ஒன்றும் நல்ல பழக்கம் இல்லை. அதோட இன்னைக்கு நீ வேற பார்த்துட்ட. ஆனா நீ என்ன தப்பா நினைக்காத, உனக்கே தெரியும்ல அவர் எவ்வளோ பிஸியா இருக்காருன்னு. வீட்டுக்கும் நேரம் தரமாட்டேங்கிறாரு, படுக்கைக்கும் நேரம் தரமாட்டேன்றாரு. அப்படியே தந்தாலும் ரெண்டு மூணு நிமிஷம்தான். அதோட எனக்கே நல்லா புரியுது, இந்த வயசுல எல்லா ஆம்பளைங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். ஆனா மேடம், நீங்க ஏன் இத பத்தி எல்லாம் ஐயா கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? நான் என்னன்னு பேசுறது சொல்லு. உனக்கு தெரியுமா ஜிலேபி, தினமும் ராத்திரி இதனாலதான் சண்டையே வருது. நானும் வேலை பாக்குறேன், வெளியில போய் எங்கேயும் அஃபேரும் வச்சுக்க முடியாது. அதனால நான் இந்த மாதிரி விஷயங்களோட என்ன திருப்தி படுத்திக்கிறேன். ஜிலேபி சொல்லுங்கம்மா. நேத்து ராத்திரில இருந்து என் கழுத்தை ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுறியா? உனக்கு ஒன்னும் லேட் ஆயிடல? இல்ல இல்லம்மா, இப்பவே பண்ணி விடுறேன். பரவாயில்லையாமா? இந்த வாட்டி நான் கொடுக்க மாட்டேன், நீ தான் கொடுக்கணும். இந்த வாட்டி நீ தான் கொடுக்கணும், நான் இல்லை. இப்போ பாரு, உன்கிட்ட இருந்து தான் காசு கம்மி ஆகுது, என் கிட்ட இல்லை. அதோட உனக்கும் தெரியும்ல, அவங்களுக்கு பாதி சம்பளம் கொடுக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட, லாஸ்ட் வீக்கே எனக்கு பேமெண்ட் வரும் நான் நினைச்சேன், அது வரலன்னா நான் என்ன பண்றது? எப்போ பாரு, பேமெண்ட்டே காரணமா சொல்லாத. கொஞ்சம் வச்சு சேவிங் பண்ணி இந்த வீட்டுக்கு செலவு பண்ணலாம்ல, எதுக்காக நீ காசை வீணா செலவு பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணுவேன், அனிக்கா பர்த்டே வந்துச்சுல, அவ என்னோட பர்த்டேக்கு எப்படி செலவு பண்ணா உனக்கே தெரியும்ல. அப்படியா? உன் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக நீ வாடகை காசை கொடுத்துருவியா? அப்ப அவங்க வாடகை கேட்டா என்ன பண்றது? அப்புறம் ஓனர் வந்ததுக்கு அப்புறம் நம்மள செலிப்ரேட் பண்ணுவாரு, அதை பாக்குறதுக்கு மொத்த சொசைட்டி வந்து நிற்கும். அப்ப சொல்லு என்ன பண்றேன்னு. இதை பிடி, நீ ஏன் ஜிலேபிக்கு காசு கொடுத்துரு, பாதி காசு. வணக்கம் ஜிலேபி, எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி நிக்கிறீங்க? அதாவது ஜிலேபி, தீரஜ் உங்களுக்கு ஏதோ கொடுக்கணும் சொல்றான். டேய் குறா. அட, நானா? இல்ல, ஜீத் தான் உங்ககிட்ட ஏதோ கொடுக்கணும் சொல்லிருந்தான். சொல்றா. ஜீத் இல்ல, சொல்றா, தீரஜ் தான் உங்களுக்கு ஏதோ கொடுக்கணும்னு சொன்னான். குடு, ஓ, நான் உடனே பாத்ரூம் போணும், நீ குடுத்துறா. கட்டி கட்டி. என்னடா நீ, ஜீத் நில்றா. அட நில்றா. அது வந்து ஜிலேபி, இந்தாங்க உங்களோட சம்பளம். இது என்ன தீராஜ் தம்பி, பாதி தான் இருக்க? அட பாதி எங்க இருக்கு? 1000 ரூபாய் தானே கம்மியா இருக்கு. தீராஜ் தம்பி, 2500 ரூபாய் நீங்க எனக்கு கொடுக்கணும், அதுலயும் 1000 ரூபாய் கம்மி பண்ணிட்டா எப்படி? அது பாதி இல்லாம வேற என்ன? அட என்ன ஜிலேபி, 2500 ரூபாய்ல பாதி எவ்வளோ? 1250 அவ்வளவுதான். ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? 1500. அப்படி பார்த்தா 250 ரூபாய் அதிகமா தானே இருக்கு, அப்ப எப்படி பாதி ஆகும்? தீராஜ் தம்பி, நான் வேணா படிக்காதவளா இருக்கலாம், ஆனா முட்டாள் கிடையாது. அட, அடுத்த மாசம் நான் ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன், இந்த வாட்டி விடுங்க ப்ளீஸ். சரி தம்பி, இந்த வாட்டி வாங்கிக்கிறேன், ஆனா அடுத்த மாசமும் இதே மாதிரி பண்ணீங்கன்னா நான் இங்க வேலைக்கு வரவே மாட்டேன். நீங்க என்ன பண்ற? வந்த உடனே ஏன் கத்துற? உன் புருஷன் உன் முன்னாடி நிக்கிறான்னு உனக்கு சந்தோஷமா தானே இருக்கணும்? இது நல்லாவா இருக்கு, ஏன் இப்படி பண்ற? உனக்கே தெரியும்ல அந்த ஆளுங்க நம்மளை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு. நானே உயிரை கையில புடிச்சுக்கிட்டு எப்படியோ தப்பிச்சு வந்திருக்கேன், ஆனா நீ ஏன் வந்தன்னு கேக்குற? ஆமா, அவனுங்க உன்னை தேடி வரும்போது என்னையெல்லாம் சேர்த்து இழுத்துட்டு போவானுங்க.
யாரை கேட்டு அவங்க கிட்ட உன காசு வாங்க சொன்னது? எங்கேயாவது லோன் தானே வாங்க சொன்ன? யார் இப்ப உயிரை கையில புடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறது? பின் என்ன பண்ண சொல்ற? எங்க அப்பாவை சாக சொல்றியா? ஆனா இப்ப நாம செத்துக்கிட்டு இருக்கோமே, அதுக்கு என்ன? ஆனா அந்த காசை வச்சு நாம அப்பாவை கடைசி வரைக்கும் சந்தோஷமா பாத்துக்கிட்டோம்ல, அந்த மன திருப்தி இருக்குல்ல நம்மளுக்கு, அந்த ஒரு விஷயம் போதாதா நமக்கு? இங்க பாரு ஜலபி, இப்போ இதை பத்தி பேசுறது பிரயோஜனமே இல்லை. எப்படியாவது பைசாவை அரேஞ்ச் பண்ணி ஆகணும். நீ இது வரைக்கும் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க? நான் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சிருக்கேன், ஆனா அது பத்தாது. ஒரு வீடு இருக்கு, அதை நம்பிதான் இருக்கேன் நானும். சீக்கிரமா எப்படியாவது சேர்த்துரு ஜலேபி. நீ மட்டும் சேமிக்கலன்னா நானும் உயிரோடு இருக்க முடியாது. நீ எப்படியாவது காசு ரெடி பண்ணு, அந்த காசை அவன் மூஞ்சில வீசி எறிஞ்சிடலாம். அதுக்கப்புறமாவது நம்ம நிம்மதியா சந்தோஷமா வாழலாம், சரியா? நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போனேன்னா நான் சத்தியமா செத்துருவேன் ஜலேபி, சத்தியமா செத்துருவேன். நாளைக்கே ரெடி பண்ணலாம். அட எந்திரிங்க, அட எந்திரிங்க. உங்களால இன்னும் நான் குளிக்கவே இல்லை, எனக்கு எவ்வளவு லேட் ஆச்சு தெரியுமா? அட நான் இங்க என்ன தினமுமா வந்துகிட்டு இருக்கேன். போதும் போதும், உன் நாடகத்தை நிறுத்த இந்த டீயை குடி. சரி சரி குடிக்கிறேன். உனக்கு என்ன அப்படி அவசரம் வேலைக்கு போக? எவ்வளோ நாளைக்கு அப்புறம் உன் கையால் டீ குடிக்கிறேன் தெரியுமா? ஜலேபி டீ போடுறதே அமிர்தம் தான். அடுத்து பச்சை தண்ணி கூட கிடைக்காது, நம்ம இந்த காசு அவங்ககிட்ட கொடுக்கலன்னா, புரியுதா? அட நான் இந்த வாட்டி என்ன யோசிச்சிருக்கேன் தெரியுமா? நம்ம உருளைக்கிழங்கு சாகுபடி செய்யலான்னு. அதில் நல்ல லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ எங்கேயுமே வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீயும் ரொம்ப நாளா இதே தான் சொல்லிக்கிட்டே இருக்க, ஆனா இது வரைக்கும் ஒரு உருளைக்கிழங்கு கூட விளைச்ச மாதிரி தெரியலையே. இந்த வாங்கிக்கோ. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. நான் நாளையில இருந்து வரமாட்டேன். ஏன்? இப்பதானே நீ வேலை ஆரம்பிச்சிருக்க, அதோட நீ கவலைப்படாத, நான் அடிக்கடி வேலை வாங்க மாட்டேன். அட அப்படி இல்லம்மா, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. எங்க வீட்டுக்காரர் கிராமத்துல இருந்து வந்திருக்காரு, என்ன கிராமத்துக்கே கூட்டிட்டு போறாராம். என் புருஷன் ஏற்கனவே நிறைய பேருக்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு, அதுக்காக தான் நான் இவ்வளவு வேலை எல்லாம் பார்த்தேன். இதை வச்சு இப்ப அடைச்சிருவேன். சரி, நீ எப்பெல்லாம் ஊருக்கு வரியோ அப்பெல்லாம் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும், சரியா? சரிம்மா. எஸ், அனிகா நம்ம ஒரு பார்ட்டி பண்ணலாம். பார்ட்டியா? எதுக்கு? அட நான் திரும்பி வந்ததுக்கு. எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா தீரஜ் இஸ் பேக்னு? அப்பதான் காஸ்டிங் டைரக்டருக்கு எல்லாருமே தெரியும், அப்பதான் அவங்க எல்லாரும் நம்மளுக்கு வேலை கொடுப்பாங்கல்ல. ஹலோ, நீ முதல்ல இருக்கேன்னு அவங்களுக்கு காமி, அப்பதான் அவங்க உனக்கு வேலை கொடுப்பாங்க. ஒரு ஹாய் ஹலோன்னு மெசேஜ் அனுப்புனா போதும், அதுக்கு எதுக்கு பார்ட்டி எல்லாம் வைக்கணும்? உனக்கு இதெல்லாம் புரியாது, ஷோ பிஸ்னஸ்ல எல்லாமே இதெல்லாமே சகஜம். இந்த மாதிரி ஏதாவது ஷோ காட்டினாதான் அவங்க நம்மள மதிப்பாங்க தெரியுமா? அப்படியா? ஆமா, நீ வேணா பாரு, உன்னோட இஷ்டம். ஹலோ. ஆ சச்சின், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னப்பா காணாம போயிட்ட? வீட்டுக்கு போயிருந்தேன், ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம மீட் பண்ணலாமா? பார்க்கலாமே. எப்போ? என்னப்பா இதுல என்ன இருக்கு? நீ ஒன்னு பண்ணு, நீ இன்னைக்கே வந்துடு. எதுக்கு லேட் பண்ணனும்? அதோட நான் ஒரு பார்ட்டி பண்ணலாம்னு இருக்கேன், அதுல உன்னை விட யாரு பெட்டரா பிளான் பண்ணிருக்கா? நீ கிளம்பி சீக்கிரமா வா. பார்ட்டி எதுக்குப்பா? கம் ஆன் டூட், தீரஜ் மல்ஹோத்ரா இஸ் பேக். இத ஊருப்புலா சொல்ல வேணாமா? அதோட உனக்கு ரெண்டு மூணு கேஸ்டிங் டைரக்டர் தெரியும்ல, அவங்களையும் நீ பார்ட்டிக்கு கூட்டிட்டு வா, கான்டாக்ட்ஸ் கிடைக்கும்ல. இது கூட உன்னால பண்ண முடியாதா? பண்ணிட்டா போச்சு. சரி கேளு, நான் இப்போ ஷூட்டிங்ல இருக்கேன், பேக்கப் ஆனதுக்கு அப்புறம் வரேன், சரியா? உட்காந்து பொறுமையா பார்ட்டி பிளான் பண்ணலாம். வாவ், சீக்கிரமா வா, சீக்கிரமா பிளான் பண்ணி உடனே பார்ட்டி பண்ணலாம். உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதோட அனிகா கூட கூட தான் இருக்கா, நீ வந்தா அவளையும் பார்க்கலாம். என்ன சொல்ற? ஓகே ப்ரோ, கண்டிப்பா வரேன், சரியா? பை. தோ பார் அனிகா, சச்சின் இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். எந்த மாதிரி பிளான் பண்ணுவான்னா, உலகத்திலே பார்ட்டினா பார்ட்டினா தீரஜோட வீட்டு பார்ட்டி தான் சொல்லுவாங்க, அப்படி பேசுவாங்க. அதையும் பாப்போம்.
ஹலோ. ஆ தீராஜ் தம்பி, நான் இன்னையில இருந்து வேலைக்கு வரமாட்டேன். அப்படி எப்படி வேலையை விட்டு நின்று போவ? நான் தான் மொத்த காசும் தரேன்னு சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு. இல்ல இல்ல, பைசாலாம் பிரச்சனை இல்ல, நான் திரும்ப கிராமத்துக்கே போறேன். அப்படிலாம் நீ பண்ணிடாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் உன்னை நம்பி வீட்டுல பார்ட்டி வச்சிருக்கேன். அட தம்பி, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். உங்க வேலைக்கெல்லாம் ஆள் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போறேன். அவங்க இன்னைக்கே வந்துருவாங்க. அப்படியா? ஆள் எப்படி, உங்களை மாதிரி தானே? அதாவது வேலையில நல்லா பண்ணுவாங்களா? ஆமா ஆமா, ஒரு பிரச்சனையும் இருக்காது, ரொம்ப நல்லா வேலை பார்ப்பாங்க. கிளம்புறியா? அதோட புதுசா ஒரு ஆளை வேலைக்கு வச்சுட்டு தான் நான் போறேன். அவங்க நாளைக்கு வந்து உங்க வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துருவாங்க. நீங்க எந்த கவலையும் படாதீங்க. உங்களோட ரகசியம் என்கிட்ட மட்டும் பத்திரமா இருக்கும்.